ஹலோ பட்டிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஃபைனலி வி வாட்ச்டு லியோ. ஸோ படம் நேற்று ரிலீஸ் ஆகிடுச்சு, நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு. நேற்று ரசிகரோட வைப்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்போம். ஸோ படத்தை பற்றி நம்ம பேசுறது முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த ரிவ்யூ பற்றி பேசலாம், விமர்சனத்தை பற்றி பேசலாம்னு நான் என்னோட தனிப்பட்ட கருத்து. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா, எல்லா மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு நடுவில் ஒரு ஸ்பெஷல் ஒரு பண்டிகை வரும். இப்போ நம்ம சேலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி பண்டிகை ரொம்ப மிகப்பெரிய ஃபேமஸு. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஆடி பண்டிகையில் பார்த்தீங்கன்னா, வண்டி வேடிக்கைன்னு ஒன்று நடக்கும். அந்த வண்டி வேடிக்கையில் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டோரத்தில் நிறைய கடைகள்லாம் வரும். திடீர்னு அப்பளக்கடை வரும், பஜ்ஜி கடை வரும், நிறைய பஞ்சு மிட்டாய் கடை, இந்த மாதிரி கடைகள்லாம் நிறைய வரும். அந்த வண்டி வெடிக்கணும் அன்றைக்கி வந்து ஒரு வியாபாரத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இது ஏதோ ஊர்லேருந்துலாம் வருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பஜ்ஜி கடைக்காரர் இருக்காருன்னு வச்சிங்களேன், அவர் வருவார். வந்தாருன்னா ஒரு 2000 ரூபா முதலீடு போட்டு ஒரு பஜ்ஜி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விற்பார். அந்த பண்டிகையில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் வரவங்க போகிறவங்க எல்லாம், அந்த திருவிழா மாதிரி வராங்களா போகிறவங்க வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி எல்லாம் சாப்பிடுவார். 2000 ரூபா போட்டவருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பாதிக்கு பாதியே லாபம் கிடைக்கும். 2000 ரூபாய்க்கு மேலேயே உங்களுக்கு ஒரு 4000 ரூபாவே லாபம் கிடைக்கும். ஸோ அவங்க அதை இப்போ முடிச்சுட்டு ராத்திரி எல்லாம் கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அவருக்கு ஒரு 2000 ரூபா லாபம் கிடைச்சிச்சு. இப்போ எதுக்குப்பா இதை நீ இங்கே பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த படத்தை வந்து சும்மா ஒரு பொதுவாக பேச வரோம். நம்ம என்னன்னா, நேற்று படம் ரிலீஸ் ஆனிச்சு, நேற்று வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சிறப்பு காட்சி இல்லை அப்படின்னாங்க. வெளியூர்லலாம் நல்லா கர்நாடகா, கேரளா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பு காட்சியெலாம் போட்டுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து காலையில் பார்த்தீங்கன்னா, மதியத்துக்குள்ளேயே வந்து ரிவ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு சோசியல் மீடியாவில். படம் வந்து ஒன்றும் சரியில்லை, இது ரொம்ப ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அடி வளவலன்னு எழுக்கிறாங்க. அப்போ அந்த எல்சிவி கான்செப்ட் அப்படி இப்படின்னாங்க. அந்த எல்சிவி கான்செப்ட்டுங்கிறது என்னங்கிறது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், நிறைய பேருக்கு அது வேறு தெரியலன்னாங்க. அதை கடைசியாக நான் சொல்கிறேன், அது என்ன கான்செப்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். ஸோ படம் சரியில்லை அப்படி இப்படின்னு நிறையா பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்திருக்கும் ஒரு திருவிழா காலத்தில் தான் அந்த படம் வந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, மிட் டேர்ம் ஸ்கூல் லீவு, ஆயுத பூஜை லீவு எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு இந்த படத்தை வந்து வியாபாரம் பண்ணலாம். ஸோ அவங்க படத்தை முதலீடு பண்ணவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தை கண்டிப்பாக இது வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். booking.com நம்ம ஷோவில் போய் பார்த்தோம்னா இங்கேயுமே டிக்கெட் இல்லை, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அவங்க போட்ட காசுக்கு மேலே வந்து பணத்தை வந்து எடுத்துருவாங்க. இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, எல்லாம் படத்தை பார்த்துட்டு பார்க்காம வந்து சொன்னால் கூட பரவாயில்ல, பார்த்துட்டு வந்து எல்லாம் சொல்கிறாங்க, நம்ம கொடுத்தது பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டாச்சு, அது நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைனா என்ன, அவ்வளோதான் முடிச்சுக்கிட்டு நம்ம பாட்டு நம்மளோட என்ன ஒரு லிமிட் இருக்குதோ அந்த லிமிட்டுக்கு நம்ம சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ கம் டு த பாயிண்ட், இன்றைக்கி லியோ படத்தோட சுட சுட அப்படியே ரிவ்யூ, நமக்கு தெரிஞ்ச, நமக்கு பார்த்து, நமக்கு பிடிச்சி ரசித்து பார்த்த ரிவ்யூ என்னான்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா, லியோலையும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக நட்சத்திர பட்டாளங்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஆக்ஷன் கிங் அர்ஜுன் எல்லாருமே, விஜய் இவங்கெல்லாம் எல்லாருமே இருக்காங்க. ஸோ படம் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த கழுது புலியோட நம்ம விஜய் சார் வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆறாரு. நல்ல ஒரு நேற்றுலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரிவ்யூ, நானும் பார்த்தேன் எல்லாம் ஃபுல்லாக. அது வந்து கிராஃபிக்ஸ்லாம் ஒன்றும் சரியில்லை, பார்த்து கிராஃபிக்ஸ் தான் எடுக்க முடியாது, மிருகங்கள் எதுவுமே வச்சு எடுக்க முடியாதுல்ல, ஆனால் கிராஃபிக்ஸ்லாம் ஒன்றும் சரியில்லை, ரொம்ப கசாம்சான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்ம இன்னைக்கு போய் பார்த்தது உண்மையாலுமே அது வந்து சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு, நல்ல ஒரு தத்ரூபமாக எடுத்திருந்தாங்க, ரியலாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கேருந்து ஒரு கடை ஆரம்பிக்குது, பார்த்தீபன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லேருந்து இவர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஒரு சின்ன ஃபேமிலி, அப்பா பையன் பொண்ணு இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபேமிலி. ஸோ இதுலேருந்து இவங்களுக்கு எப்படி கேங்ஸ்டாரோட வந்து போய் லிங்க் ஆகிறாங்க அப்படிங்கிறத அந்த ஸ்டோரி, ஒன்லைன் ஸ்டோரி அவ்வளோதான். மீதிலாம் நம்ம தேட்டரில் போய் பார்க்க வேண்டியது தான். ஹூ இஸ் லியோ, யார் அந்த லியோ அப்படின்னு சொல்லி தொலைவிக்கிட்டு ஒரு ட்ராவல் ஆகி போயிட்டுருக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த படத்தோட வந்து விறுவிறுப்பான போயிட்டுருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் சொன்ன மாதிரி, நேற்று சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக விறுவிறுப்பாக நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக மூவ் ஆகிட்டு இருந்தது. நல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா, பிஜிஎம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையான ஒரு ஹாலிவுட் மூவியில் பார்க்குறோம். நான் கூட சும்மா என்னடா ஹாலிவுட் மூவி அப்படின்னாங்க, என்ன அதே மாதிரி இதை பண்ணுவாங்களான்னு பார்த்தேன். உண்மையாலுமே ரொம்ப வித்தியாசமாக கேமராவோட ஆங்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வித்தியாசமாக, நல்லா பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சூப்பராக இருந்தது. ஸோ ப்ளஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து விஜய் சார் வந்து அவரோட ஃபிட்னஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். உடம்பு மனசு அந்த மாதிரி வச்சிருக்கா, கந்திஸ்டி கிந்தி சேர போது நல்லா உடம்பு வந்து நல்லா சூப்பராக ஃபிட்டாக வச்சிருக்கிற, அப்படி அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஓ, இந்த மாதிரி ஒரு 50 வயசில் இப்படா இப்படி ஒரு சூப்பராக ஃபிட்னஸாக வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு ரோல் மாடலாக நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாட்டு டான்ஸ் இதெல்லாம் எப்பயும் ஆஸ் யூஷுவல் போகிற மாதிரி ஆக்ஷன்லேருந்து எல்லாம் போயிட்டுருக்குது. ஸோ சின்ன மைனஸ்னு என்னன்னு சொல்ல பார்த்தோம்னா, நிறைய இந்த கொஞ்சம் இந்த தம் அடிக்கிற சீன்லாம் நிறையா உண்மையாலுமே நிறையா வந்துட்டுருக்குது. அது வந்து கேரக்டர், அது வந்து கேங்ஸ்டர்னால அதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பம் அந்த சூழ்நிலையாட்டுங்குது, அதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் கூட வேறு மாதிரி காமிச்சிருந்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதுதான் ரொம்ப என்னமோ அந்த நார் ரெடி தான் பாட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வாயில் அந்த சிகரெட் வச்சுட்டு வந்துட்டு இருக்குது, கொஞ்சம் அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக படம் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா, அந்த
ரத்தங்கள் அதுவும் கொஞ்சம் இதாக தான், முன்னெல்லாம் பார்த்தா தான் குழந்தைங்களாம் பயந்துக்குவாங்க ரத்தத்தை பார்த்தா, இப்படிலாம் அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம், அதெல்லாம் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபேமிலியாக குழந்தைங்களோட எல்லாமே போய் இது பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ படம் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா விறுவிறுப்பாகவே போணுச்சு. நான் நேற்றுலாம் சொன்னாங்கல்ல எல்லாம் போர் அடிக்குது அது இதுன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. படம் வந்து நல்லாவே போகுது. படத்தில் பாட்டு ஒரு பாட்டு தான் இருக்குது. ஸோ மீதிலாம் வருது பிஜிஎம்மா அப்படியே வந்துட்டு போகுது. ஸோ அந்த எல்சிவி கான்செப்ட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு படத்துலேருந்து இன்னொரு படம் மெர்ச் பண்ணுறாங்கள்ல அதுதான் பார்த்தீங்கன்னா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் சார் வருவார், கமல் சார்லேருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு ஃபோன் கால் பேசும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கைதியிலேருந்து நம்ம கார்த்தி சாரோட அந்த படத்தை வந்து மிங்கிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்புறம் அப்படியே போயிட்டு வந்து வெற்றி விழா படத்தெல்லாம் கூட அதில் மிங்கிள் பண்ணுவாங்க, நிறையா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து மெர்ஜிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தையும் ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இப்போ தான் நம்ம அது சொல்லக்கூடாது சஸ்பென்ஸாக இருக்கட்டும். அதே மாதிரி மெர்ஜிங் பார்த்திங்கன்னா இதுலேயும் நிறையா கொடுத்துருக்காங்க. அந்த நம்ம கைதியில் வந்தார்ல போலீஸ்காரர், அவர்லாம் கூட வந்திருக்கிற அப்படி. ஸோ ஒரு நல்ல மெர்ஜிங்கில் அது ஒரு கான்செப்டில் இவர் ஒரு லோகேஷ் கனகராஜ் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு டைரக்ஷனில் அவர் ஒரு கான்செப்டில் கொண்டு போயிட்டுருக்காரு. அந்த இதில் ரோலாக்ஸ் கேரக்டர்லாம் இப்படி மிங்கிள் பண்ண மாதிரி இதுலேயும் வந்து அந்த போதைப்பொருள் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் விட்டுக்க மிங்கிள் பண்ணி சூப்பராக கொண்டு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. அதான் எல்சிவி. நிறைய பேர் எல்சிவினா என்னடா அது, அதையும் பெருசாக பேசிகிட்டு தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல என்னடா அது பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஆராய்ச்சி பண்ணணும் தான் தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருந்தது. ஸோ படம் வந்து டோட்டலாக பார்க்கணும்னா ஒன்றும் அந்தளவுக்குலாம் போர்லாம் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. நீட்டாக ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாக சூப்பராக போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படி ஃபேமிலியோடு சேர்ந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாகவும் ஓகே ஒன் டைம் வாட்சபிள் மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ பட்டீஸ் இந்த ஆயுத பூஜைக்கு இந்த ஸ்கூல் லீவுக்கு இது கண்டிப்பாக மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒன்று அந்தளவுக்குலாம் போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ போய் பார்த்துட்டு வாங்க. பண்டிகை காலம் இப்படி பஜ்ஜி கடை போட்டாங்க, பஜ்ஜி வந்து வித்துடும், எல்லாம் வித்துடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு நல்லா இருக்குதா நல்லா இல்லையா நம்ம பார்த்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு புரோஜனம் இல்லை. ஸோ படத்தை கடைசியாக சொன்னோம்னா படம் வந்து ஓகே நாட் பேட், போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் பட்டீஸ், தேங்க்யூ ஸோ மச்.